அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் டீன் பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகின்ற 2021 மற்றும் 2022 இந்த ஆண்டுகளில் நடக்க போகின்ற இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு இப்படி படித்து பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் வெற்றி பெறுவதற்கு இந்த ஸ்டெப் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றின ஒரு தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நம்ம போடக்கூடிய வீடியோ பதிவு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சரிங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம், எந்த பகுதியை நீங்கள் எப்படி படிக்கணும், எந்தெந்த பகுதிக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிற தகவலை பற்றி ஒரு வீடியோ பதிவு போட்டிருப்போம். கண்டிப்பாக நீங்கள் கட்டாயமாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் 6th to 10th வரை இருக்கக்கூடிய எந்தெந்த சப்ஜெக்ட்டை எப்படி படிக்கணும், புக் பேக் எப்படி படிக்கணும், மார்க்ஸ் கொஸ்டின் எப்படி படிக்கணும், உள்ளே இருக்கக்கூடிய தகவல் எப்படி படிக்கணும், நீங்கள் எந்த மாதிரியான மாடல் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், அது எப்படி ரிவிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற தகவல் எல்லாமே அந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருவோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஸோ வந்து படிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிது தான் சரிங்களா. அதாவது நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க, நீங்கள் வந்து இப்போ ஜாகிரஃபி எடுத்துட்டாலுமே, புவியியல் அப்படிங்கிற பாடத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே, அதை வந்து உங்களோட வாழ்க்கையோடு சம்மந்தப்படுத்தி படிங்க சரிங்களா. அப்படி படிச்சிங்க அப்படின்னா எந்த டைம்லையும் எந்த நேரத்துலையும் எப்பயுமே உங்களுக்கு மறக்கவே மறக்காது சரிங்களா. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் வேர்டாக படிப்பாங்க, அதாவது குவஷின் அண்ட் ஆன்சராக படிப்பாங்க. ஏன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒன் வேர்டாக படித்தா. ஸோ வந்து அதுக்காக ஒன் வேர்டாக படிப்பாங்க. ஆனால் அவங்க வந்து எக்ஸாம் ஹாலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷனுக்கான ஆன்சர் வந்து சரியாக கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. ஏன்னா இந்த இந்த கொஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் தான் வருமா இல்லை அந்த ஆன்சர் வருமானு சொல்லிட்டு அவங்க வந்து கொலாப்ட் ஆயிடுவாங்க ஓகேங்களா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கதை மாதிரி புரிஞ்சு படிச்சுட்டு போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓ இந்த பாயிண்ட் நம்ம முன்னையே படிச்சிருக்கிறோம், ஸோ இந்த ஸ்டாண்டர்டில் இந்த லெசனில் இருக்குது இந்த பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு அப்படியே அந்த கொஷனை படித்த உடனே அவங்களுக்கு டீடெயில் தெரிஞ்சிடும் சரிங்களா. அதனால் அவங்க படித்த உடனே அதுக்கான ஆன்சர் என்னன்றதை அவங்க சூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க சரிங்களா. ஸோ வந்து நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோசியல் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டிக்ஸ், சிவிக், எக்கனாமிக் ஓகேங்களா. இந்த 5 பிரிவு இருக்குது. அதே போல் நீங்கள் சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, இந்த 4 பிரிவு இருக்குது சரிங்களா. இந்த 9 பிரிவையும் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா உங்களோட வாழ்க்கையோடு சம்மந்தப்படுத்தி படிங்க சரிங்களா. இப்படி படிக்கும்போது நீங்கள் இப்படி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 50 வயசு இல்லை 60 வயசு ஆனாலுமே நீங்கள் படிக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு மறக்கவே மறக்காது சரிங்களா. இந்த தகவல் எல்லாமே உங்களோட வாழ்க்கையோடு ஒப்பிட்டு படிங்க ஓகேங்களா. அதாவது இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா முந்தைய ஆண்டை பற்றி தான் நம்ம படிப்போம், அதாவது பழங்காலத்தை பற்றி தான் நம்ம படிப்போம் இந்த ஹிஸ்ட்ரியில் ஓகேங்களா. அதை வந்து நம்ம படிக்கும்போது மன்னர்கள், ஸோ வந்து இந்த அரசர்கள் இப்படிலாம் வாழ்ந்தாங்க, இவங்க காலத்தில் இப்படி இருந்தது. ஸோ வந்து இதை வந்து ஒரு கதை மாதிரி இப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இப்போ மௌரியர்கள் அப்படிங்கிறத பற்றி படிச்சிங்கன்னா அவங்க எப்போ வந்தாங்க, அவங்க என்ன ஆட்சி செஞ்சாங்க, எந்த ஆண்டில் ஆட்சி செஞ்சாங்க, மௌரிய வம்சத்தை பற்றி, அது வந்து மௌரிய அரசர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க, அவங்களோட பேர் என்ன, அவங்களோட ஆட்சியில் என்னென்ன பண்ணாங்க, ஸோ இதை பற்றின தகவல் படிக்கிறது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் சரிங்களா. ஸோ வந்து இதை படித்து இப்படி வந்து படிங்க சரிங்களா. அதே போல் இப்போ ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டு ஜாகிரஃபி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜாகிரஃபி வந்து இப்போ தமிழ்நாட்டோட நிலத்தோட்டம் அப்படின்னா தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குன்ற தகவலை தெரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா. தெரிஞ்சுக்கிறதுக்காக படிங்க, எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் படிக்காதீங்க. என்ன இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக படிங்க. தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்குது, ஸோ வந்து எத்தனை மாநகராட்சி இருக்குது, எத்தனை பேரூராட்சி இருக்குது, எத்தனை பஞ்சாயத்து இருக்குது, எத்தனை ஊராட்சி. ஸோ வந்து இதை நீங்கள் இப்படி படிக்கும்போது ஓ இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே போல் ஸோ வந்து இப்போ தேசிய பூங்காக்கள், ஸோ வந்து இப்போ உயிரியல் காப்பகம், ஸோ இந்த டாப்பிக்கெல்லாம் படிக்கும்போது ஓ தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரியும். அதே போல் இப்போ தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய மாவட்டங்களோட சிறப்புகள் பற்றி படிப்பீங்க சரிங்களா. இப்போ வந்து சேலம் அப்படின்னா மாம்பழம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மலைகளால் சூழப்பட்ட ஒரு மாவட்டம். ஸோ வந்து அதே போல் இரும்பு தாது வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாவட்டம் சேலம். ஸோ இந்த மாதிரியான தகவலெல்லாம் நீங்கள் படிக்கும்போது ஓ இந்தந்த மாவட்டத்தோட சிறப்பு இது தானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக தெரியும் வரும். அதாவது தெரிஞ்சிக்க ஆசைப்பட்டு படிங்க. எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்காக நீங்கள் படிச்சிங்கன்னா மக்கப் பண்ணிவிடுவீங்க, மக்கப் பண்ணிவிட்டு மனப்பாடம் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கக்கூடிய தகவல் எல்லாமே மறந்துடும் எல்லாமே அப்படின்னா. ஒரு சில கொஸ்டின் கண்டிப்பாக ஞாபகம் இருக்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சரான்றது உங்களுக்கு தெரியாது, கரெக்டாக அக்யூரேட்டாக உங்களால் சொல்ல முடியாது. ஆனால் படித்து புரிஞ்சிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த கொஸ்டின் கேட்டாலுமே உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் அட்டன் பண்ண முடியும் சரிங்களா. ஒரு முறை ஒரு லெசன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை ஒரு முறை ஓரளவு ரீட் பண்ணி முடிச்சுங்க. அது ஒரு 10 பேஜ் இருந்தாலும் சரி, 100 பேஜ் இருந்தாலும் சரி, அது ஒரு முறை ரீட் பண்ணி பார்த்துங்க. என்ன தான் சமாச்சாரம் இருக்குது, என்ன தான் தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு முறை ரீட் பண்ணிட்டீங்கனாலே ஓ இந்த லெசன் இது தான் இருக்கா சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 100 முறை படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அது படிஞ்சிடும் ஓ இதில் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இப்போ பயாலஜி எடுத்துக்கோங்க சரி. இப்போ வந்து பயாலஜியில் ஜுவாலஜி பிரிவு எடுத்துக்கோங்க சரிங்களா. அதில் நோய்கள், நோய்களை தடுக்கும் வழிமுறைகள், இதை எப்படி சரி செய்யலாம், இந்த நோய் வந்தால் இந்த அறிகுறி இருக்கும். ஸோ வந்து இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது ஓ இப்படி தான் நடக்குமா, இந்த நோய் வந்தால் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சு படிச்சிங்கனாலே உங்களுக்கு
ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரிங்களா? சரி, கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு படிக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களோட மனசில் கரெக்டாக பதிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு ஒரு குவஷனையும் உங்களோட வாழ்க்கையோடு ஒப்பிட்டு படிங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பாலிட்டி அரசியலமைப்பில் சட்டத்தை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா, ஓ இதுக்கு இந்த சட்டம் இருக்குது, இதுக்கு இந்த சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தெரிஞ்சு படிங்க. இப்போ தீண்டாமை ஒழிப்பு, வறுமை ஒழிப்பு, ஸோ வந்து இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையோடு சம்மந்தப்படுத்தி படித்தீங்க அப்படின்னா எந்த ஒரு லெசனுமே எந்த ஒரு பகுதியுமே உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரிங்களா? சரி, ஓகேங்களா? சரி, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நாங்கள் அப்போ தான் மேற்கொண்டு அப்டேட்ஸ் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது TNUSRB போலீஸ் எக்ஸாமுக்கு படிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எக்ஸாமில் வெற்றி பெறுவதற்கு கண்டிப்பாக நம்மளுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 2021 to 2021 வரக்கூடிய போலீஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. போலீஸ் எக்ஸாம்னா இதுதான் அப்படின்னு சொல்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வச்சுடுவேன். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.